வணக்கம். நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூகவியல் பாட புத்தகத்திலிருந்து முதல் பருவத்தில் வரலாறு பாடப்பிரிவில் அலகு 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் என்ற பாடத்தின் புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது மற்றும் ஆ சரி கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. கூட்டுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூட்டு பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்பிட்டு இருந்தது. கூட்டு சரி, கூட்டுக்கான காரணமும் சரி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இது சரியானது எது என்றால் அனைத்துமே சரி. பதில் அனைத்தும் சரி. சரியான தொடரை கண்டறிக. கொற்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது சரியான தொடர். தவறான தொடரை கண்டறிக. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது தவறான தொடர். சரியான இணையை கண்டறிக. கோயில் நகரம் காஞ்சிபுரம். கூடல் நகரம் தூங்கா நகரத்தோ மதுரையை குறிக்கும். கல்வி நகரம் என்பது காஞ்சிபுரத்தை குறிக்கும். ஆகவே இந்த மூன்றும் தவறான இணை. சரியான இணை என்பது கோயில் நகரம் காஞ்சிபுரம். தவறான இணையை கண்டறிக. கீழ்கடல் அகில் கோடிட்டு இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. பதில் சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். பதில் சரி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. சரி. பூதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். பதில் சரி. நன்றி.